மாதிரியான மகிழ்ச்சியை உங்களிடம் தேடுங்கள், மற்றவர்களிடம் தேடாதீர்கள் என்ற சிந்தனையோடு உங்களை எல்லாம் இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. பெண் என்றால் யார் அப்படின்ற கேள்வியை நான் எல்லார்கிட்டையும் கேட்டேன்னா, முதல்ல சொல்றது, பெண் என்பவள் பூ போன்றவள், மேகம் போன்றவள், காற்று போன்றவள் அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் மென்மையான பொருட்களோ அதை தான் பெண்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லுவாங்க. எந்த பெண்ணும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, எந்த பெண்ணும் தனக்கான உண்டான வாழ்க்கையை வாழக்கூடாது, எந்த பெண்ணும் யாரிடமும் போய் அநியாயத்துக்காக குரல் கொடுக்க கூடாது. இதுதான் இந்த சமுதாயம் இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கிற மதிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க. அப்படி எந்த பெண்ணாவது சமுதாயத்தில் தன்னுடைய மதிப்பை உயர்த்தும் அளவுக்கு வளர்ந்தாலோ, எதிர்த்து கேள்வி கேட்டாலோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் பெயர் திமிர் பிடித்தவள். கண்டிப்பாங்க, அப்படி ஒரு பேர் வாங்கினா அதுல வந்து ஒரு தப்புமே இல்லைங்க. நம்மளுடைய தன்மானத்துக்காக நாம அந்த பேரை வாங்கிட்டு போனோம் அப்படின்னா அதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். திருமணமாயி கொஞ்ச நாளே குழந்தை இல்ல அப்படின்றதுக்காக எத்தனை பெண்கள் அவமானங்களும் அசிங்கங்களும் படுறாங்க. ஏன் எத்தனை பேர் அதுக்காக தன்னுடைய வாழ்க்கைய முடிச்சுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிதாங்க இந்த சர்வேவும் சொல்லுது. சராசரியா 100ல் 50% பெண்கள் வந்து குழந்தை இல்லை அப்படின்றதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டா, இந்த சமுதாயத்துக்கு அதெல்லாம் தானே பெரிய விஷயமா தெரியுது. ஒரு ஒரு பெண்ணுடைய மனதோ பெண்ணுடைய உணர்வுகளோ பெருசா தெரியல இல்ல. அதே மாதிரி வேலைக்கு செல்லும் போதும் நாம எப்படி வேலைக்கு வரோம் அப்படின்றது நமக்கு தாங்க தெரியும். ஆனா அங்க வேலைக்கு வந்த இடத்துல எத்தனை பெண்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. எங்க போனாலும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குன்னே 4 பேர் வராங்கங்க. அப்புறம் எப்படிங்க நம்ம நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறது. எனக்கு தெரிந்த ஒரு பெண்ணுங்க, அவங்க புதுசா ஒரு இடத்துல வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்த சில மாதங்கள்ல அவரோட பணி புரியிற ஒரு ஆளு வந்து அவங்க கிட்ட போன் நம்பர் கேக்குறாரு. அந்த பெண் முதல்ல தர மறுக்கிறாங்க. அப்புறம் இவர் எப்படியோ அந்த போன் நம்பரை வாங்கிட்டு இந்த பெண்ணுக்கு அடிக்கடி கால் பண்ணி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. இத்தனைக்கும் அந்த பெண் வந்து திருமணமான பெண்ணுங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு அது சுத்தமா பிடிக்கல. தன்னுடைய எதிர்ப்பை போய் தெரிவிக்கிறாங்க. ஆனா அந்த ஆள் வந்து அதை விடுற மாதிரி இல்ல. மறுபடியும் அவருக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பெண்ணுக்கு ஒரு மனசுல ஒரு பயம் என்ன அப்படின்னா, நான் எதிர்த்தா ஒருவேளை இந்த ஆள் நம்மளை வேற ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியாம இந்த பொண்ணு வந்து மனசுக்குள்ளார வச்சிட்டு இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல இந்த பெண்ணால அதை வந்து தாங்கிக்க முடியவே இல்லை. அதனால என்ன பண்றாங்க, போயிட்டு தன்னுடைய சக ஊழியரான ஒருத்தர்கிட்ட போய் சொல்றாங்க. அவங்க வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பெண் ஏன் போய் அங்க சொன்னோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த ஊழியர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த அந்த நபர் இருக்காரு இல்லைங்களா, அவர் சொல்லியிருக்காரு, நான் எங்க போய் அவங்க கிட்ட பேசினேன், அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க, அவங்க தான் என்கிட்ட எல்லாமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண் மேல ஒரு அபாண்டமான பழிய சுமத்துறாரு. அப்போ இந்த பெண்ணு, என்னடா இது, நான் பண்ணாத தப்புக்கு இப்படி ஒரு பேரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனா என்னங்க பிரயோஜனம், பெண்களாக இருந்தா தப்பே செய்யலனாலும் இந்த ஊர் நம்மளே மட்டும்தானே சொல்லும். பெண் என்பவளும் உங்களை போல ஒரு உணர்வுள்ள மனுஷி அப்படின்றத மட்டும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி அவர்களுக்குள்ளாரையும் உணர்வுகள் இருக்குது அப்படின்றத நினைச்சு பாருங்க. எத்தனையோ பெண்கள் எத்தனையோ விஷயங்களை இன்னைக்கு வெளியில சொல்ல முடியாம தனக்குள்ளாரையே போட்டு குடும்பத்துக்காக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பெண்களுடைய மதிப்புக்கு நீங்க மரியாதை கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு நீங்க தர மிகப்பெரிய இடமா இருக்கும். இப்படி இருக்கிற நிலைமையிலையும் நம்மளால, நானும் என்னைய உங்களோட சேர்த்துக்கிட்டு நம்மளாலன்னு சொல்றேன், நம்மளால தனித்து நின்று ஜெயிக்க முடியுங்க. கண்டிப்பா முடியும். நீங்க எப்படிப்பட்ட குடும்ப சூழல்ல இருந்தாலும் சரி, நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த மனநிலைமையில இருந்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு அழகான உருவத்தை நீங்கள் உருவாக்கி இந்த உலகத்துக்கு உங்களை காட்ட அடையாளப்படுத்த முடியும் அப்படின்றது தாங்க உண்மை. யாரையுமே எதுக்காகவும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுடைய சொந்த காலில் நிக்க நீங்க தயாராகுங்க. ஏன்னா அதுதான் என்னைக்குமே உங்களுக்கு கை கொடுக்கும். பெண்கள் வந்து எப்பவுமே சந்தன மரம் மாதிரிங்க. ஏன் சந்தன மரம்னு சொல்றேன் தெரியுமா, சந்தன மரத்துடைய மேல் உச்சி குச்சியில இருந்து கீழே வேர் வரைக்கும் அதனுடைய சந்தனத்தினுடைய தன்மை வந்து மாறவே மாறாது. எப்பவுமே ஒரு சின்ன ஒரு குச்சியில கூட அந்த சந்தன மரத்தோடைய அந்த தன்மையை நம்ம உணர முடியும்.
ஆனா இந்த சந்தன மரம் வந்து முதல் முதல்ல தீமையினாலதான் வந்து வசீகரிக்கப்படுமா. தீமைனா சந்தன மரத்துலதாங்க நாகப்பாம்பு வாழுமா. இன்னதான் நாகப்பாம்பு அந்த சந்தன மர கிளையில போய் அப்படியே சுத்திக்கிட்டு படுத்துட்டு இருந்தாலும் அந்த சந்தன மரம் தன்னுடைய தன்மையை மட்டும் மாத்தவே மாத்தாதாங்க. எப்படிப்பட்ட தீமை அது கூட சேர்ந்து வந்தாலும் கெட்டவங்களும் அதனுடைய வாசனையை நுகர்றாங்க, நல்லவங்களும் அதனுடைய வாசனையை நுகர்றாங்க. ஆனா அந்த சந்தன மரம் எதற்கும் வளைந்து கொடுக்காமல் தன்னுடைய தன்மையில அப்படியே நிக்குது இல்லைங்களா. அதுதாங்க பெண்களும், நீங்கள் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி உங்களுக்கென்று உள்ள அந்த தன்மையை மட்டும் விட்டு கொடுக்காம நீங்க அதுல நின்னு பாருங்க. யாரும் உங்களை எதுக்காகவும் உபயோகப்படுத்தவே முடியாது. இது வந்து வெறும் திருமணமான பெண்களுக்கு மட்டும் இல்ல, இது வேலை செய்யற பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, படிக்கிறவங்க சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அதுதான். தீமையின் வலையில கொண்டு போய் நிறுத்த நம்மள எத்தனையோ பேர் வந்து வகை தேடிக்கிட்டும் நம்மள சுத்தி சுத்தி வந்துகிட்டும் தான் இருப்பாங்க. ஆனா என்னதான் சுத்தி சுத்தி வந்தாலும் நம்ம பின்னாடியே வந்தாலும் நம்மள எவ்வளவுதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் அந்த சந்தன மரத்தை போல அந்த தன்மையை மாத்தாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கற பதிலடியா இருக்கும். அப்படி பதிலடி கொடுத்துதான் எத்தனையோ பெண்கள் வந்து எத்தனையோ சவால்களுக்கும் மேல ஒரு துணிச்சல் மிக பெண்களாக இருந்திருக்கிறாங்க. மதர் தெரேசா, அன்னி பேசுற அம்மையார், இந்த மாதிரி நம்ம அடிக்கிட்டே போலாம். ஏன் இப்போ நம்ம 2020ல முதல் அதிபரா பெண் அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்ட கமலா ஹாரிஸும் அதே மாதிரி தானங்க. எப்படியோ ஒரு பணக்கார நாடா இருந்தாலும் ஒரு பதவின்னு வரும்போது எத்தனை போட்டிகள் சவால்கள் இருந்திருக்கும், அதையெல்லாம் தாண்டி ஒரு துணிச்சல் மிக பெண்ணாக அங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்குறாங்க அப்படின்னா அதுல அவங்க எவ்வளவு சவால்களை கடந்து வந்திருப்பாங்கன்னு பாருங்க. பெண்ணாக இருக்கிறதுனால மட்டும் நம்ம சளைத்தவர்கள் இல்லை அப்படின்றத காமிக்கணுங்க. அழறதையும் புலம்புறதையும் நிறுத்திட்டு என்ன பண்ணணும்னு யோசிங்க. சும்மா அழுதுகிட்டே இருந்தா வாழ்க்கை ஒண்ணுமே தராதுங்க, அழுகையிலே போயிடும். அதனால அழுகையை நிறுத்துங்க, அடுத்ததை யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு கதவு திறக்கப்படாம இருக்காது. என்ன ஒன்னே ஒண்ணு, எங்க இருந்தாலும் நேர்மையா இருங்க, உங்களுக்கானவர்களுக்கு பிரமாணிக்கமா இருங்க. அதை மட்டும் தான் நீங்க பண்ண வேண்டியது, மத்ததையெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது கேத்ரின். நன்றி.